ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு தனபாணி. இன்னைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரல்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தியான முறை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டே இருக்கோம். நிறைய வகையான தியான முறைகள் பார்த்துருக்கோம். இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ஸ் இந்த நூல்லையே நமக்கு வந்து வகை வகையாக சொன்னாலும் மேட்ரு ஒன்று தான். ஸோ அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக புரிஞ்சவங்களுக்கு புரியும். இந்த தியான முறைகள் இன்றைக்கி நான்கு வகையான தியான முறைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த நான்கு வகையான தியான முறைகள் நமக்கு ஏதாவது புதுசான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த யோக வாசிஷ்டம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வாசிஷ்டர் என்ன சொல்லுவார், நீ அந்த தியானம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ ஒரு மனோநிலையில் இருக்கேல்ல, அந்த நிலையானது எல்லா நேரத்துலையும் இருக்கணும் அப்படிம்பார். அதாவது நீ விழித்திருக்கக்கூடிய நேரத்துலையும் அந்த தியான நிலையிலேயே நீ இருக்கணும், அதுதான் உண்மையான தியான நிலை. அவரே ஜீவன் முக்தர், அவரே பிறவா நிலை அடையக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் வந்து சொல்லுவார். லிட்ரலாக சேம் டிட்டு அதே வார்த்தை தான் இங்கே போது இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்கிறாரு. பட் என்ன, நம்ம யோக வாசிஷ்டமில் முக்தி நிலை, பிறவா நிலை அடைவதற்குண்டான வழி அதில் சொன்னாங்க. இதில் இந்த உலக விஷயங்கள் நமக்கு என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அடைவதற்குண்டான வழி இதில் காட்டி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அது என்ன அந்த நான்கு வகை? நம்ம வழக்கமாக இன்னொரு இது பண்ணுவோம், உட்காந்துட்டு தியானம் பண்ணுவோம் சரிங்களா. இப்படி வருவோமே, சராசரியாக மனுஷனுடைய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு நாலு விஷயத்துக்குள்ளே அடங்கிரும். என்னென்ன? படுத்துக்குவோம், உட்காருவோம், நிற்போம், நடப்போம். இந்த நான்கு விஷயத்துக்குள்ளே மனுஷனுடைய எல்லா செயல்பாடுகளும் அடங்கிருமா? இப்போ நம்ம இந்த நாளில் எதை வந்து தியானம் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணுறோம், உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோமா? அப்போ பேலன்ஸ் பெண்டிங் மூணு இருக்கா? என்ன, படுத்துக்கிட்டு இருக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, மூணு பெண்டிங் இருக்கா? இந்த மூணுலேயும் அந்த தியான நிலையில் நம்ம இருக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. இதில் என்னென்னா, இந்த படுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய இரண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நிற்கிறது, நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உட்காந்துட்டு பண்ணுறதுனால இப்போ என்ன பிரச்சனை இருக்குது? நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தொடர்ந்து அந்த தியான நிலையை நான் எல்லா நேரத்துலையும் கொண்டு போகணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோமே. கேட்குறது தப்பு இல்லை. அதற்குண்டான விடை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அந்த கால அளவு பொறுத்து அவரவர்களுடைய அந்த உடல் நிலையும் மனோநிலையும் பொறுத்து நாள் நேரத்தை நீட்டி தியானத்தில் உட்கார முடிந்தவர்கள்லாம் உண்டு. ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காருறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த உட்காரும்போது நம்மளுக்கு அப்படியே அப்பா சூப்பருங்க, அந்த ஒரு ஆத்மார்த்தமான நிலைங்க, நான் அதை உணர்ந்தேன், இதை உணர்ந்தேன், நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க எல்லாம். உண்மை, நிறைய பேர்த்துக்கு அது நடக்கும், இல்லைன்னே கிடையாது. நம்ம வார்த்தையினால் விவரிக்க முடியாத அளவுக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த தியானத்தில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது இட் இஸ் எவ்ரி திங் இஸ் ட்ரூ, யாரும் பொய்யெல்லாம் ஒன்று சொல்கிறது கிடையாது. அப்போது இந்த மாதிரி உணர்வுகள்லாம் எனக்கு இருந்ததுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா, இருந்தது, இருந்தாலும் நீ ஏன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டே இருக்க, இருந்தாலும் ஏன் என்ன நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க, இருந்தாலும் ஏன் என்னால் அது முடியல இது முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்க, நீ தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டே இல்லை, ஏன் இன்னும் நீ இந்த மாதிரியே இருக்கேன்னு கேட்டால் அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாது. ஏன்னா இந்த நிகழ்வுகள் அவர்களை அறியாமல் அன்கான்ஷியஸாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த செயல்பாடுகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உண்மையிலுமே தியானம் அப்படின்னு சொன்னால் என்ன, நம்மளுடைய இறந்த காலத்தையும் நம்மளுடைய எதிர்காலத்தையும் முழுக்க மறந்து நிகழ்காலத்தில் நம்ம வாழக்கூடியது தான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு மணி நேரம் தியானத்தில் உட்காடுறோம், பயங்கரமான அனுபவமெல்லாம் இருக்குது, கண்ணை விழிக்கிறோம், கண்ணை விழித்த மாத்திரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய உருவமெல்லாம் தெரியும், அவங்க ஏதாவது பேசுவாங்க, அவங்க ஏதாவது செயல் செய்வாங்க, இல்லை நம்மளுடைய முதலாளியினுடைய ஞாபகம் வரும், இல்லை ஒரு இமெயில் பார்ப்போம், இல்லை ஒரு மொபைல் பார்ப்போம், இல்லை ஒரு வீடியோ வரும், ஒரு டெக்ஸ்ட் வரும், ஒரு இமேஜ் வரும், என்னமா அது ஒன்று நம்மளை அந்த பழைய நினைவுகளை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இப்போ என்ன ஆகும், நமக்கு நல்ல அந்த தியானத்தில் இருக்கும்போது ஹையர் எலிவேட்டட் எமோஷன்ஸ், நம்ம நல்ல பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள்லாம் அப்படியே கூடியிருக்கும், அப்படியே ஆத்மார்த்தமாக சூப்பராக இருப்பாங்க. திருப்பியும் அந்த பழைய உலக விஷயத்துக்கு வரும்போது அப்படியே கீழே போயிடும், எல்லாமே எல்லாம் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும். எதை பொறுத்து வரும், அந்த பாஸ்ட்லேருந்து பிடிச்சிட்டு வரும். இந்த விஷயங்கள் நடந்தது, நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும், இது ஏன் இப்படி நடக்குது, சரி தவறு, பிரச்சனை, கோபம், தாபம், அதுக்கப்புறம் என்ன வெறுப்புணர்வு, இந்த மாதிரி எல்லாம் அப்படியே நம்மகிட்ட வந்து கூடும்பொழுது அந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணிங்க பாருங்கள், அடுத்து வெறும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் இழந்துருவீங்க, கம்ப்ளீட்டாக அவுட்டு. த மொமெண்ட் உங்களுக்கு எப்போ அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ, உங்களுடைய அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி தான் அப்படி தூசு மாதிரி கணந்து காணாமல் போயிடும். இதனால தான் இந்த தியானத்தில் அமைதியாக உட்காடுறாங்க, கண்ணு முடிச்சா எனக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் போயிருதுங்க, எல்லாம் பழைய மாதிரி ஆகி போயிருதுங்கன்னு சொல்லக்கூடியதற்குண்டான காரணம் தான். அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய உடல் தான் மனசாக மாறிடுது. நம்மளுடைய ஐம்புலன்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளுக்கு நம்ம ஆட்கொள்ளப்படும் பொழுது நம்மளுடைய கடந்த காலம் அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் முழுக்க முழுக்க நம்ம வந்துடும், எதிர்காலத்தினுடைய பயம் நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளே வந்து உட்காந்துரும். அப்போ இது ரெண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த தியானத்தில் உட்காரும்போது அந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். இப்போ இதில் என்னாச்சு,
நம்ம அந்த தியானத்தில் உட்கார்ந்த அந்த ஒரு நிலைப்பாடு சராசரியான வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு. ஏன் வந்து ஆன்மீக முன்னேற்றம் நிறைய பேர்த்துக்கு அடைய முடிய மாட்டேங்குது, ஏன் பிறவாநிலை அடைய முடிய மாட்டேங்குது, ஏன் ஜீவன் முக்தர் நிலையை அடைய முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், இவ்வளவு தான் காரணம். தியானத்தில் உட்கார்ந்த அந்த மனோநிலையை, அந்த ஒரு அமைதியும் அந்த ஒரு சாந்த நிலையும் அந்த ஒரு எலிவேட்டட் இமோஷன்ஸு நம்மளால் சராசரி வாழ்க்கையில் கொண்டு வர தெரியறதில்ல, கொண்டு வரதும் இல்லை. அப்போ இந்த வெறுப்புணர்வு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மை அறியாமையே நம்மளுடைய மனசில் வந்து கூடிடுது. ஐயோ, குழந்தைக்கு சோத்த கட்டணும், குழந்தைக்கு கொண்டு போய் விடணும், சாயங்களை கூட்டிகிட்டு வரணும், முதலாளி வேறு போன திட்டுவானே, இந்த வேலை பெண்டிங், அந்த வேலை பெண்டிங், இது செய்யணும், அது செய்யணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், அதை பண்ணி இதை பண்ணணும், கட்ட 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 கட்டன்னு நம்மளை அறியாமல் அந்த ஒரு சைக்கிளுக்குள்ளே மறுபடியும் மாட்டிடுறோம். இந்த மாற்றதுனால என்ன ஆகிப்போச்சு, நம்மளுடைய சுயநினைவை நம்ம இழந்துடுறோம், அந்த அமைதியான மனோநிலை நம்மளை விட்டு போயிடுச்சு, இவ்வளோதான். இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த நின்றுட்டு தியானம் பண்ணுறதும் நடந்துட்டு தியானம் பண்ணுறோம், ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டை வந்து நம்ம பயிற்சி பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இது ஏதாவது ஒரு பயங்கர டிப்பிக்கலான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடியது, இந்த உலக விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை சாதித்து கொள்ளக்கூடியதற்குண்டான ஒரு ஒரு நாளும் எனக்கு இப்படி தான் இருக்கணும், நான் இதை தான் சாதிக்க போகிறேங்கிற அளவுக்கு உங்களால் பின் பாயிண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, பிறவாநிலை வேணும், அப்படியே இதை வந்து அப்படியே உங்களுடைய பிறவாநிலையோடைய இதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, சரிங்களா. நம்ம பெருவாரியே இந்த உலக விஷயங்கள் நிறைய பேருக்கு ஈடுபாடு இருக்குது, ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவோம், சரிங்களா. பிறவாநிலை பிறவாநிலை தானாக வரும், ஃபைன். என்ன பண்ணும், நம்ம வந்து ஒரு டியூனிங் ஃபோர்க் மாதிரி நினச்சிங்க. டியூனிங் ஃபோர்க்னால் என்ன, இந்த ஸ்கூலில் ஃபிசிக்ஸு பாடத்துக்கெல்லாம் போகும்போது இப்படி குச்சி, இப்படி யூ மாதிரி போட்டு ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், இப்படி ஒரு அடித்தோம்னு வச்சுங்க, டொயிங்னு வந்து ஒரு வைப்ரேஷன் ஆடிட்டே இருக்கும். நம்ம அப்படி தான், நமக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஹையர் எலிவேட்டட் மோஷன்ஸ், அதாவது நேர்மறையான எண்ணங்கள், மகிழ்ச்சி, சுகம், அந்த தாயுள்ளம் கொண்ட ஒரு நினப்பு, அதுக்கப்புறம் என்ன ஒரு ஒரு நன்றி உணர்வு, இந்த மாதிரி ஹையர் எலிவேட்டட் எமோஷன்ஸுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆகும். மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது செட் ஆகும். இது என்ன ஆகும்னா, இந்த அண்ட சராசரத்தோடு அப்படியே போய் கலக்கும். எனக்கு இது வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்போட நீங்கள் வந்து, நான் வந்து ஒரு பெரிய பணக்காரனாகணும், நான் வந்து ஒரு ஒரு கார் பங்களா வாங்கணும், நல்ல ஒரு கொண்டாட்டி பிள்ளையை கட்டியிருக்கணும், எனக்கு நல்ல அன்பான கணவர் வேணும், நல்ல ஒரு உற்றார் சுற்றத்தோடு நல்ல ஒரு சுற்றுச்சூழலும், எனக்கு ஒரு நல்ல சொந்த பந்தங்கள் வேணும், இந்த மாதிரி எது நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, ஒரு ஃப்ளைட்டு வாங்கணும்னு நினைங்களே, என்ன தப்பு, சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும்னு நினைங்களே, என்ன ஆகிடப்போது, ஒன்றும் தப்பு கிடையாது, அது உங்களுடைய எண்ணம். அப்போ அந்த எண்ணத்திற்கு நீங்கள் அதிகமாக அப்படியே தீனி போட்டு உட்காரும் பொழுது ஒரு பர்டிகுலர் எனர்ஜி அப்படியே செட் ஆகும் நம்மளை சுற்றி, அப்படியே அந்த எனர்ஜி நம்மளை அப்படியே சூழும். கரெக்டாக இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே இந்த அண்ட சராசரத்தில், இந்த யூனிவர்ஸில் ஒரு ஒரு எனர்ஜி அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா அண்ட சராசரம் முழுக்க எனர்ஜி தான். இந்த எனர்ஜி எப்படியே செட் ஆகும், நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துல செட் ஆகும். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவாகவே தொடர்ந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது ஒரே பொட்டு நெகட்டிவிட்டி வந்ததுன்னே இதெல்லாம் அவுட்டு. ஸோ இதுதான் முக்கியம். அப்போ அப்படியே பாசிட்டிவிட்டி தான் ஆகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே டக்குன்னு உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திடும், இல்லை உங்களுக்கு ஒரு புது சூழலை ஏற்படுத்தி உங்களை கொண்டே இங்கே நிறுத்திடும். ஒரு புது உடலே, ஒரு புது வாழ்க்கையே நமக்கு உண்டான மாதிரி நம்மளால் இந்த ஒரு செயல் அப்படிங்கிறத செய்ய முடியும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு தேவையை இப்போ நான் சொல்லக்கூடியதற்கு ஏற்ற மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. உடனடியாக எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உடல் நிலை சரியாகணுமா, பொருளாதார நிலை சரியாகணுமா, நல்ல வேலை கிடைக்கணுமா, என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனசில் நினச்சிக்கிறீங்க. பேசாமல் போய் அமைதியாக ஒரு தியானத்துக்கு உட்காறீங்க, சரிங்களா. அப்படியே உட்காறீங்க அமைதியாக. இந்த அமைதியை உட்காரும் பொழுது அந்த சுற்றுச்சூழல் முடிஞ்சளவு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த சுற்றுச்சூழல் உங்களை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்படியே அமைதியை உட்காறீங்க. உட்காரும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹையர் எலிவேட்டட் எமோஷன்ஸ், அந்த ஒரு நன்றி உணர்வு, தாயுள்ளம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணவு, அப்படி அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணுறீங்க. அதே நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜி, அப்படி பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படியே கொண்டு வரீங்க. அப்போ நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காறீங்க. உங்களுடைய கடந்த கால நினைவுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டுட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் தியானத்துக்கு போகிறோம், பீட்டா ஸ்டேட்லேருந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வரோம்னு அர்த்தம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகுது. அப்படியே அமைதியாக எண்ணமற்ற நிலைக்கு அப்படியே போகிறீங்க. பேசாமல் அமைதியாக குறைங்க. உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்ன, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. இது கூட நீங்கள் லிங்க் பண்ணிட்டே இருக்காதிங்க. அவனுக்கு அப்படி இருந்ததில் இது வேணும், இவனுக்கு இப்படி இருந்ததில் இது வேணும், இது கிடச்சா எனக்கு எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களுடைய தேவை என்ன, எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், அவ்வளோதான், இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அது மட்டும் அப்படியே ஃபோக்கஸ்ட், அப்படியே கம்முன்னு அப்படி அமைதியாக உட்காறீங்க. அந்த வீடு வந்து உங்களுடைய கற்பனையில் இருக்குது.
முழுக்க முழுக்க அந்த வீடு வந்து உங்களுடைய கற்பனையில் இருக்குது, அந்த எண்ணத்தில் அப்படியே அமைதியாக உட்காருறீங்க. இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க அந்த வீட்டு மேலே மட்டும்தான் இருக்கும். அந்த வீடு எப்படி இருக்குது, வீடு எவ்வளோ பெருசு இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, அப்போ நான் உள்ளே வரும்பொழுது எப்படி இருக்குது, எவ்வளோ கார் நான் பார்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பைக் இருக்குது, கதவுக்குள்ளே வரும்போது கதவு எப்படி இருக்குது, இது எல்லாம் தான் உங்களோட எண்ணத்தில் இருக்குது. உங்களோட எண்ணம் முழுக்க முழுக்க அந்த வீட்டில் தான் இருக்குது. அமைதி அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த இந்த வீடு மட்டும், வீட்டனுடைய முழு கற்பனையும் அந்த இடத்துல உங்களுடைய இதுக்குள்ளே அப்படியே இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்ந்தோன்னே இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டீங்க, செட் ஆகிட்டீங்க, மைண்ட் ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு அப்படி நின்றுக்குங்க, இப்படி பேசாமல். அந்த எண்ணம் தான் இப்படி நின்னாலும் நான் நிற்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்துக்கு அதிகமான தீனி போடாதீங்க. இன்னும் அந்த வீடு அப்படிங்கக்கூடிய அந்த உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்களோ அதே நினப்பு தான், ஆனால் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அதே அந்த வீட்டினுடைய நினப்போ அதில் நீங்கள் அப்படியே வாழ்கிறீங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து நீங்கள் அப்படியே உணர்ந்துகிட்டே இருக்கீங்க. அந்த வீடுக்குள்ளே முழுக்க மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அந்த மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. சொந்த வந்த உற்றார் சுற்றத்தோட சூப்பராக இருக்குது அந்த வீடு, சூப்பராக இருக்குது. அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் எப்படி இருக்கீங்க, வேண்டுவனை சாப்பிட்றீங்க, கேட்குறீங்க, பார்க்குறீங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. பாசிட்டிவிட்டி, கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி, சுற்றியும் க்ரீனரி அட்டகாசமாக இருக்குது. அப்போ அது அந்த ஒரு நிகழ்வு அப்படி நின்று விட்டோம் அப்படியே நீங்கள் வந்து உணர்றீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அதில் அப்படியே இருக்கீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு நல்லா அப்படி மேலிட்டு வந்தோன்னு அப்படி மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. கண்ணை திறந்தோன்னா லொல்லா அப்படின்னு யாராவது வந்து நின்னாங்கன்னா, இப்போ கோபமோ இல்லை அந்த பழைய நினைவுகளுக்கோ இடம் கொடுத்துறாதீங்க. இதனால தான் கொஞ்சம் கூட அந்த இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இனிஷியல் ஸ்டேஜஸில் பழகிற வரைக்கும் கண்ணை அப்படியே திறக்கிறீங்க. முன்னாடி வந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி கொஞ்சம் நாள் பார்த்துங்க. அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. உங்களுடைய பழைய நினைவுகளுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, போகக்கூடாது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். என்னடா அது திருப்பியும் பழைய வீடுக்கே வந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆத்மார்த்தமாக நினைக்கலன்னு அர்த்தம். கண்ணை திறந்தாலுமே அந்த வீடும் அங்கே வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் நமக்கு அப்படியே அந்த உணர்வுகளில் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாம் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது உணர்வுகள் தான். அந்த எண்ணங்களோடு அந்த உணர்வுகள் மிக்ஸ் ஆகும்போது தான் எல்லாமே கிடைக்கும். அப்படியே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த வீட்டை வந்து அப்படியே கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே கண்ணை திறக்கிறீங்க, நீங்கள் அப்படியே நார்மலாக இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, மெதுவாக அப்படின்னு நடக்க ஆரம்பிங்க. இனிஷியலாக கொஞ்சம் ஒரு ஒரு கூட்ட நெரிசலோ இல்லை நாலு பேர் நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரி அந்த இடம் இல்லாமல் கொஞ்சம் சத்தம் செல்லல் இல்லாமல் இருக்கிறது, இதனால் கொஞ்சம் காலையில் நேரத்துலேயே கொஞ்சம் சாயங்காலமும் இதை பயிற்சி பண்ணுறது நல்லது. இப்போ அந்த மாதிரி இடங்களில் பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக பழக கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் சிதறாமல் உங்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு நிலைப்பாடனும் மனோநிலைக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஆரம்பிப்போமே, அப்புறம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம். அப்போ அந்த மாதிரி இப்படி நீங்கள் ஒரு வாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நடக்கிறீங்க. நடக்கும் பொழுதும் சுற்றி என்ன நடந்தாலும் சரி, யார் வந்தாலும் போனாலும் சரி, நீங்கள் சராசரியாக இருப்பீங்க. இப்படியே ரோபோட் மாதிரி இப்படியே தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் வந்துட்டு சராசரியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க அந்த வீட்டில் தான் இருக்கும். உங்களுடைய அந்த உணர்வுகளோடு அந்த எண்ணங்கள் சேர்ந்து அந்த வீட்டில் தான் இருக்கும். உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே நினப்போ அந்த நின்று போது இருந்தீங்க, கண்ணை திறந்த போதும் இருந்தீங்க, அப்படியே நடக்கும் பொழுதும் இருக்கீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், அப்படியே ரோபோட் மாதிரி வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்துட்டு நடக்கணும், என்ன எண்ணங்கள் இப்படியே வரும்போது இப்படியே இருப்பான், அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். ஒரு மகிழ்ச்சியோடு இருங்க. ஏன்னா அந்த ஆத்மார்த்தமான அந்த உள்ளத்துலேருந்து அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வரும்போது நம்மை அறியாமல் நம்ம முகம் மலர்ந்துருக்கும். நம்ம வாயில் வந்து ஒரு புன் சிரிப்பு அப்படிங்கிறது இருக்கும், ஈன்னு சுற்றுறதில்ல, ஒரு புன் சிரிப்பு இருக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சி மனசில் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த பைத்தியக்காரனாடி ஈன்ட்டு சுற்றுறதில்ல, ஒரு ஒரு நம்மை அறியாத ஒரு இனிமையான ஒரு புன் சிரிப்பு அப்படிங்கிற நம்மளுடைய உதடலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த உணர்வு அந்த மகிழ்ச்சியோடு அந்த வீட்டுக்குள்ளே, அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடச்சிருக்கு, எல்லா உற்றார் சுற்றத்தோட எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, அந்த ஒரு மகிழ்ச்சியோட மன நிறைவோடு நீங்கள் அப்படியே ஒரு வாக் அப்படி போகிறீங்க. இவ்வளோதாங்க ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் மெடிடேஷன். இதனால் என்ன நடக்குது, உட்காரும் பொழுது உங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மேலிட்டு வந்தது. இந்த மேலிட்டு வந்த ஒரு உணர்வை நாள் முழுக்க நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கிறீங்க. இப்போ இது என்னாகும், அந்த ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் சரி, நாலு பேர் நம்மளை டென்ஷன் ஆக்குனாலும் சரி, நம்மளை ஒரு மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, மீட்டிங் முடிஞ்சு நாலு பேர்த்த கடிச்சிட்டு வெளியே வந்தாலும் சரி, என்ன சூழல் நம்மளை சுற்றி நடந்தாலும் சரி, நம்ம அந்த இடத்துக்கு போனாலும் டப்புன்னு இந்த இடத்துக்கு வந்துடுவோம். நாள் முழுக்க அந்த எலிவேட்டட் எமோஷன்ஸ், அந்த ஒரு ஹையர் ஃப்ரீக்குவன்சிலேயே நம்ம வந்து அப்படி இருந்துக்கிட்டே இருப்போம். இந்த ஒரு நிலையில் நாள் முழுக்க எவ்வளவு நேரம் அதிகமாக அவ்வளவு நேரம் நம்ம நாள் முழுக்க இருக்கிறதுக்கு பழகிறோமோ அந்த அளவுக்கு துரிதமாகவும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நடக்கும். ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நடக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே. எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலை நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நாள் முழுக்க நீங்கள் அது இருக்கணும். ஜஸ்ட் முன்னாடி இந்த ஜிம் கேரி இருக்கார் இல்லையா, ஆக்டர் ஜிம் கேரி, அவரோட வீடியோ பார்த்துட்டு வந்தேன்.
அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க வாத்தியார் வந்து எனக்கு எது வேணும்னாலும் நான் வந்து மதர் மேரிகிட்ட வந்து வேண்டிக்குவேன், உடனே அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னோடனே இந்த பையனுக்கு ஒரே ஆசை, ஆஹா அப்படியா அப்படின்னோடனே சரி வீட்டுக்கு வந்து உடனே வேணாராம், எனக்கு வந்து ஒரு பைக் வேணும் அப்படின்னு வேணாராம் சின்ன பையனாக இருக்கும்போது. ரெண்டு வாரம் கழிச்சு அந்த ஆத்மார்த்தமாக அந்த ஒரு வேண்டுதல், எனக்கு பைக் வேணும் பைக் வேணும், டெய்லியும் இதனுடைய வருது எனக்கு பைக் வைக்க வேணும் அப்படிங்கிறது. ஆனால் அதை பற்றி இது பண்ணல, எனக்கு பைக் வேணும் அவ்வளோதான், ஆத்மார்த்தமாக நினச்ச வந்து ஒரு நிகழ்வு எனக்கு பைக் வேணும். ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த வீட்டில் ஒரு பைக், சின்ன குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வாழைப்பழம் மாதிரி ஒரு சீட்டு, இந்த ஹேண்டில் பாரெல்லாம் வச்சு ஒரு ஒரு பைக், ஒரு டர்ட் பைக் வந்து வீட்டில் இருந்திருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீ தான் ஏதோ போட்டியில் கலந்துக்கிட்டியாமல்ல அதில் ஜெயிச்சதுக்கு உண்டான பைக் அப்படின்ட்டு. இவர் எந்த போட்டியிலையுமே கலந்துக்கவே இல்லை, ஆனால் அந்த பைக் எப்படி வந்திருக்குன்னா, இவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க போய் இவருடைய பேரையும் அவருடைய பேர் ரெண்டு பேர்த்துக்கு பேரையும் எழுதி அந்த காம்படிஷனில் அவர் கலந்துருந்துருக்கிறார். அதில் லக்கி ட்ரால இவர் பேர் வந்தோன்னா அந்த பைக்கை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இவர் கேட்டது எனக்கு பைக் வேணும் அவ்வளோதான், அது எப்படி வேணும் ஏது வேணும்னு அவர் எதிர்பார்க்கல, எனக்கு பைக் வேணும். ஆனால் அந்த நிகழ்வு தானாகவே நடந்துருச்சு, இதுதான் அங்கே பியூட்டியே. அப்போ எனக்கு எப்படி, எனக்கு 10 லட்சரூபா வேணுங்க எப்படிங்க கிடைக்கும், அதை ஏன் நீ நினைக்கிறீங்க, 10 லட்சரூபா பேங்க்கில் இருக்குது, அந்த 10 லட்சரூபா பேங்க்கில் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்த 10 லட்சரூபாய் நீங்கள் எப்படி அந்த ஒரு கடன் கொடுக்கணுமா கொடுங்க, இல்லை அது ப்ரொடக்டோ பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா அது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அது பண்ணும்பொழுது அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு மனோநிலை, அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும். உங்களுக்கு என்ன தேவையோ தேவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும், நடப்பது தானாகவே நடக்கும். நீங்கள் எப்படி நடக்குங்கிற முடிவுக்கு நீங்கள் போகவே வேண்டாம், அது தானாக நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். திருப்பவும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. அந்த புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா அந்த ப்ரூஃப் தெரியும், அவங்க வந்து அந்த சார்ட் மூலமாக அந்த பிரெயினில் வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி இதாகுதுன்னு. இவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு 30 மினிட்ஸ் அந்த வாக்கிங் மெடிடேஷன் பண்ணதில் அவங்களுடைய மூளையினுடைய அந்த என்டையர் ப்ராசஸிங் மெத்தடே கம்ப்ளீட்டாக அப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சார்ட் எல்லாமே, என்னால் அதை போட முடியாது, நீங்கள் புக்கு வாங்கி தான் படித்தே ஆனவர் வழியில் அந்த சார்ட் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்ரிதிங் இஸ் ப்ரூவன் என்ற அந்தந்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறாங்க. இவங்க சொல்லித்தந்ததை அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அதை நிதர்சனமாக அனுபவிச்சது பார்க்குறாங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் வெறும் 4 நாளில் ஒவ்வொரு இதில் வந்திருக்கு. ஒரு ஒர்க் ஷாப் என்ன, 4 நாள்லேருந்து 7 நாள் இருக்கும், ஒரு வாரம் இருக்கும், அவ்வளோ ஒரு ரிட்ரீட் மாதிரி, அவ்வளோதான். இதுக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதலும் இல்லை அத்தனையுமே. ஸோ இது நம்பிக்கையோடு இருந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் போதும், நம்மளுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. இன்னும் ஒரு வீடியோக்கு இதனுடைய கண்டினியூவேஷன் ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகளோட அதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது முதல்ல பயிற்சி பண்ணி பாருங்களேன், ஏன் நீ அடுத்த பதிவு வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு பயிற்சி ஒன்று இது ஈஸி தானே, பயிற்சி பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேர்ந்தங்கள். நான் உங்கள் இடத்துல நடப்பானி. நன்றி.